தொண்டை நாடு பிறந்த சுவையான கதை. ஸ்ரீ ராகவேந்திரரிலிருந்து 21வது பீடாதிபதியாய் விளங்கியவர் ஸ்ரீ சுஜயேந்திர தீர்த்தர். அவரின் பூர்வாசிரம மகனும் மகா பண்டிதருமான ஸ்ரீ ராஜாகிரியாச்சாரும் அவரது குமாரர் ஸ்ரீ பவமானாச்சாரும் சிதம்பரம் தாலுகா புவனகிரிக்கு விஜயம் செய்ததோடல்லாமல் புவனகிரி ஆலயத்தார் வெளியிட்டுள்ள நூலிலும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தென்னார்காடு மாவட்டம் புவனகிரியில் அவதரித்தார் என்று ஆணித்தரமாக தனது அனுகிரக வச்சன கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த நூலை கண்டதும், எதை வைத்து சொல்கிறீர்கள் இவ்வளவு ஆணித்தரமாக எழுத்துப்பூர்வமாக சொல்ல வேண்டுமென்றால் அதற்கான ஆதாரம் இருக்க வேண்டுமல்லவா என்றேன் தொலைபேசி மூலம். ஆமாம், இருக்கிறது. மந்திராலயத்திற்கு வரும்போது எங்கள் ஆத்தியாத்மிக கேந்திரத்திற்கு வாருங்கள் என்றார் ஸ்ரீ பவமானாச்சார். சென்றேன். ஸ்ரீ பவமானாச்சார் ஸ்ரீ சத் சத்வ ரத்னமாலா என்னும் பெயருள்ள ஒரு பெரிய கிரந்தத்தை எடுத்தார். இந்த நூலிலே ஸ்ரீ ஸ்ரீ சுவீந்திர தீர்த்தர் எழுதியுள்ளதை படிக்கிறேன், கேளுங்கள் என்றார். படித்தார். அதில் ஐயம் திரிபர ஸ்ரீ ராகவேந்திரர் அவதரித்தது கும்பகோணத்திற்கு சமீபம் உள்ள புவனகிரி என்று ஸ்ரீ சுயமீந்திரர் ஸ்பஷ்டமாக கூறியிருக்கிறார். ஸ்ரீ சுயமீந்திர தீர்த்தர் பீடத்திற்கு வந்து 12 ஆண்டுகள் ஆன நிலையில் அவர் செய்த உபதேச மொழிகளே பின்னர் நூலாக வெளிவந்தது. அதுவும் எவர் காவேரிப்பட்டினம் என்கிறாரோ அந்த ராஜா எஸ் குருராஜாச்சார் காலத்தில் தொகுத்து நூலாக்கப்பட்டதில்தான் புவனகிரி என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீ ராகவேந்திரரிலிருந்து 20வது பீடாதிபதிகளாக விளங்கியவர் ஸ்ரீ சுயமீந்திர தீர்த்தர். 1933 முதல் 1967 வரை. அடுத்து பட்டத்திற்கு வந்தவர் ஸ்ரீ சுஜயேந்திர தீர்த்தர். 1967 முதல் 1986 வரை. ஸ்ரீ சுயமீந்திரர் காலத்தில்தான் ஸ்ரீ ராகவேந்திர அவதார ஸ்தலம் குறித்து பலமாக விவாதிக்கப்பட்டது. அந்த ஸ்ரீ சுயமீந்திர தீர்த்தரே சிதம்பரம் அருகில் உள்ள புவனகிரி என்னும் போது மறு பேச்சுக்கு இடம் ஏது? தமிழில் பல மத்வமத நூல்களை எழுதியவரும் ஆராய்ச்சியாளருமான கும்பகோணம் ஸ்ரீமான் எம் ராமராவ் அவர்கள் மாத்வமித்ரன் இதழில் ஸ்ரீ ராகவேந்திர அவதார ஸ்தலம் சிதம்பரம் அருகில் உள்ள புவனகிரியே என்று கூறியுள்ளார்கள். இன்றைய நிலையில் அன்றைய தொண்டை நாடும் சோழ நாடும் பிரியும் இடத்திற்கு அருகில் புவனகிரி அமைந்துள்ளது. அன்றைய தென்னார்காடு மாவட்டத்தின் பல பகுதிகள் இன்றைய தொண்டை நாட்டோடு இருக்கின்றன. துண்டீர மண்டலம் என்னும் தொண்டை நாட்டின் எல்லைகளாக வடக்கே வேங்கடமும் கிழக்கே கடலும் மேற்கே பவளமலையும் தெற்கே தென்பெண்ணையை ஒட்டிய பகுதிகளும் என இருந்ததாக வரலாறு கூறுகிறது. அவ்வாறே சோழ நாடு கடல் கிழக்கு, வெள்ளாறு தெற்கு, கோட்டைக்கரை மேற்கு, ஏனாடு வடக்கு 24 காதம் எல்லையாக கொண்ட பூமியாக இருந்ததையும் வரலாறு கூறுகிறது. அன்று தொண்டை மண்டலத்தில் இருந்த திருப்பதி, சித்தூர் போன்ற பல பகுதிகள் இன்றைய ஆந்திர மாநிலத்தில் இருக்கிறது. பழைய கதை வைத்து இப்போது நாம் தமிழகத்தின் பகுதிதான் அவை என உரிமை கொண்டாட முடியுமா? இன்று சிதம்பரம், ஸ்ரீமுஷ்ணம், விருத்தாச்சலம் எல்லாம் சோழ நாட்டின் வட எல்லையாக இருந்தாலும் துண்டீர மண்டலத்தின் தென் எல்லையோடு இணைந்திருப்பதை மறுக்க இயலாது. சிலதை இன்றுள்ளதை வைத்து அன்றையதை கணக்கிட முடியாது. சிலதை அன்றுள்ளதை வைத்து இன்றையதை கணக்கிட இயலாது. ஸ்ரீ ராகவேந்திர அவதார ஸ்தலம் துண்டீர மண்டலத்திலும் சோழ மண்டலத்திலும் சில சில காலம் இருந்திருப்பதை மறுப்பதற்கில்லை. எப்போது எதில் இருந்திருந்தாலும் சிதம்பரம் தாலுகா புவனகிரியே ஸ்ரீ ராகவேந்திரரின் அவதார ஸ்தலம் என்பதற்கான மற்ற காரணங்களையும் அலசுவோம். ஆயும் நான்மறைகள் போற்ற நின்று அருந்தவம் புரிய தூய மாதவம் செய்தது தொண்டை நாடு என்பார் சேக்கிழார் பெருமான். ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் துண்டீர மண்டலத்திலிருந்து சோழ மண்டலம் சென்றார் என்று வருவதாக பார்த்தோம். உண்மையில் ஒரே சோழ நாடாக இருந்து அதிலிருந்து பிரிந்ததுதான் தொண்டை நாடு. இதற்கான வரலாற்றினை சுருக்கமாக காண்போம். முன்பு சொன்னதை போல இதை படித்த பின் எந்த ஆராய்ச்சியாளருக்கும் இனி எவ்வித சந்தேகமும் அவதார ஸ்தலம் குறித்து எழாது. வெண்வேர் கிள்ளி என்பது ஒரு சோழ மன்னனின் பெயர்.
கரிகால் சோழனுக்கு பின் வந்த சோழர்களில் இவனும் ஒருவன். இந்த வெண்வேர் கிள்ளி ஒரு சமயம் கடல் மார்க்கமாகவே சென்று நாகலோகத்தை அடைந்தான். அங்கே பீலி வளை என்பவளை கண்டு மயில் கொண்டான். அவளை அடைய கந்தர்வமானமும் புரிந்து கொண்டான். அதன் பலனாய் பீலி வளை கருவுற்றாள். குழந்தை பிறக்கும் வரை தன்னுடனேயே வெண்வேர் கிள்ளி சோழனை இருக்க சொன்னாள். ஆனால் அவனோ தனக்கான கடமைகளை ஆற்ற சோழ நாட்டிற்கு திரும்ப வேண்டும் என்றான். அப்படியானால் நான் சொல்வதை கேட்க வேண்டும், அப்போதுதான் இங்கிருந்து செல்ல அனுமதி தருவேன் என்றாள் பீலி வளை. சொல் பீலி வளை, கேட்கிறேன். நமக்கு பிறக்கும் குழந்தையையும் அரசகுமாரனாகவே நீங்கள் வளர்க்க வேண்டும். அப்படியானால் நீயும் என்னுடன் வருகிறாயா? இல்லை, நான் நாகலோகத்தை விட்டு வரமாட்டேன். எனக்கு பிறக்கும் குழந்தையை இங்கு பரவலாக இருக்கும் ஆதண்டை கொடியை சுற்றி பாதுகாப்பாக ஒரு பெட்டியில் வைத்து ஒரு படகின் மூலம் தங்களுக்கு அனுப்பி வைப்பேன். நம் குழந்தையை ராஜகுல குழந்தையாகவே பேணி வளர்க்க வேண்டும். இதற்கு எனக்கு வாக்குறுதி தாருங்கள் என்று கூறி பெற்றாள். ஆதண்டை கொடியில் முள் நிறைந்திருக்கும். முள் நிறைந்த கொடியால் குழந்தையை சுற்றினால் என்னாகும்? பிறக்கும் போதே அதையும் தாங்கக்கூடிய சக்தியுடன் அது பலவானாக இருக்கும் என்பது பொருள். சத்தியம் செய்து தந்த வெண்வேர் கிள்ளி சோழன் நாகலோகத்திலிருந்து புறப்பட்டான். பின்னர் பீலி வளைக்கு ஆண் மகவு ஜனனமாயிற்று. ஆகா, நினைத்தது போலவே ராஜகுமாரன் பிறந்திருக்கிறான் என உச்சி முகர்ந்து வெண்வேர் கிள்ளி சோழனிடம் கூறியது போல் ஆதண்டை குடியை சுற்றி கடல் வழியே மகவை அனுப்பி வைத்தாள். குழந்தையை கண்ட வெண்வேர் கிள்ளி சோழனுக்கு ஆனந்தம் என்றால் அப்படி ஒரு ஆனந்தம் உண்டாயிற்று. குழந்தைக்கு நாமகரணம் செய்யும் வைபவத்தை வெகு விமரிசையாக கொண்டாடினான். தொண்டை கொடியால் சுற்றப்பட்டு வந்த குழந்தை என்பதால் தொண்டைமான் என பெயர் சூட்டி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் சிறப்புடன் வளர்த்து வரலானான். தொண்டைமான் வளர்ந்து அரசாளும் வயதை எட்டியதும் தனது சோழ மண்டலத்தின் வட பகுதியை தனியாக பிரித்து அதற்கு தொண்டை மண்டலம் என பெயரிட்டு அந்த தொண்டை மண்டலத்திற்கு காஞ்சிபுரத்தை தலைநகராகவும் ஆக்கினான் வெண்வேர் கிள்ளி சோழன். அந்த தொண்டை நாடுதான் துண்டீர மண்டலம் எனப்படுகிறது. ஆக முன்பே நான் பல இடங்களில் பல முறை குறிப்பிட்டு சொன்னபடி சோழ நாடும் தொண்டை நாடும் பிரிக்கப்படாத ஒரே நாடாக இருந்து பின்னர் தொண்டை நாடு தனியாக பிரிக்கப்பட்டது. அதன் பிறகும் அவ்வப்போது நிர்வாக வசதிகளுக்காக பாசன வசதிகளுக்காக எல்லைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை இதன் மூலம் அறியலாம். இதன்படி பார்த்தால் ஸ்ரீ ராகவேந்திரர் பிறந்தது துண்டீர மண்டலம் என்பதைப் போல சோழ மண்டலம் என்றும் சொல்லலாம். ஏனெனில் துண்டீர மண்டலமாக பிரிக்கப்படுவதற்கு முன்பு எல்லாமும் சோழ மண்டலமாகத்தானே இருந்திருக்கிறது. தொண்டை மண்டலத்திற்கு காஞ்சிபுரம் தலைநகராக இருந்தமையால் அதன் அருகில்தான் அவதரித்தார் என்றே எல்லோரும் கூறுவதை விட புவனகிரியோ அல்லது பட்டணம் என்கிற அக்ரஹாரமோ எதுவும் காஞ்சிபுரத்திற்கு அருகில் இல்லாததால் பார்க்க முடியாத அந்த புவனகிரியை விட அருகில் ஏது பட்டணம் என்னும் என்பது கடற்கரையை ஒட்டிய பகுதி, ஒரு பகுதி. காஞ்சிபுரம் அருகில் ஏது கடற்கரை? புவனகிரியிலிருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் கடல் இருக்கிறது என்பதால் நாம் பார்க்கும் வகையில் தரிசிக்கும் வகையில் உள்ள சிதம்பரம் தாலுகா புவனகிரியே ஸ்ரீ ராகவேந்திரரின் அவதார ஸ்தலம் என்று ஒப்புக்கொள்வதற்கு மேலும் பல காரணங்கள் உள்ளன. 1960 வாக்கில் ஸ்ரீ சுயமீந்திரர் காலத்தில் அவதார ஸ்தலம் குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்ட வேளையில்தான் புவனகிரியிலும் மாட்டுப்பட்டி சந்தில் பசுக்கள் கட்டி வைக்கப்பட்டிருந்த இல்லம்தான் ஸ்ரீ ராகவேந்திரர் அவதரித்த இல்லம் என்கின்ற உணர்வும் வெளிப்பாடும் ஸ்ரீ குருராஜரால் பலருக்கும் வெவ்வேறு விதங்களில் ஏற்பட்டது. அதாவது ஸ்ரீ ராகவேந்திரரே அதை போன்று உணர செய்தார். அது முதல் அவ்வீட்டினை மெழுகி கோலமிட்டு ஸ்ரீ ராகவேந்திரரின் படத்தை வைத்து விளக்கேற்றி வழிபட ஆரம்பித்தனர். இப்படியே 20 காலங்களுக்கு மேலாக வழிபட்டு வர வர பக்தர்களும் அதிக அளவில் வர ஆரம்பித்தனர்.
கூடவே இந்த புவனகிரி இல்லை, காஞ்சிபுரம் புவனகிரிதான் என்கின்ற வாதமும் எழலாயிற்று. இதனால் இந்த புவனகிரிதான் என்பதை பறைசாற்ற வேண்டும் என்ற எண்ணமும், பழமையான வீட்டினை புதிய நினைவாலயமாக மாற்ற வேண்டும் என்கின்ற உத்வேகமும் பக்தர்களிடம் ஏற்படலாயிற்று. இப்படி இருக்கையில் 1984 சிதம்பரம் மேலரத வீதியில் மத்வமத சம்பந்தமான விழா ஒன்று ஏற்பாடாகி இருந்தது. அவ்விழாவில் டாக்டர் ராஜ்குமார் பாடிய பாடல் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கையில் வெளியிலிருந்து சிலர் வந்து அந்த கன்னட பாடலை ஒளிபரப்பக்கூடாது என்று எச்சரித்தனர். அதோடு நில்லாமல், விழாவை நிறுத்தாவிட்டால் உம் நிலை இப்படித்தான் ஆகும் என்று ஒரு கடிதத்தை மண்டை ஓட்டுடன் வைத்து நிகழ்ச்சியை நடத்துபவர்கள் வீட்டின் முன் போட்டு சென்றனர். திரு பூவராக மூர்த்திக்கு சொந்தமான அவ்வீட்டில் திரு ஆர் ராகவேந்திர ராவும் குடியிருந்தார். இருவரும் திரு லக்ஷ்மண ராவிடம் இவ்விஷயத்தை பதட்டத்துடன் கூறினர். உடனே மத்வ மதத்தினரின் சார்பாய் திரு வி லக்ஷ்மண ராவ் ஒரு புகார் கடிதத்தை எழுதி அப்போதைய புவனகிரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும் மாண்புமிகு அமைச்சராகவும் சிறந்த பக்திமானாகவும் திகழ்ந்த திரு வி வி சுவாமிநாதன் அவர்களிடம் ஒரு குழுவாக சென்று தந்தார். பலத்த காவலுடன் எவ்வித இடையூறும் இன்றி விழாவும் இனிதே நடந்து முடிந்தது. எது நடந்தாலும் உண்மை இருக்கும் பட்சத்தில் அதனாலும் ஒரு நன்மை இருக்கும் என்பதன்படி எதற்காக இப்படி மிரட்டல் வந்தது என்று அறிந்தபோது, இந்த புவனகிரி அல்ல அவதாரஸ்தலம் என்ற எண்ணம் கொண்டோர் செய்ததென்று தெரிந்ததனால், இதுதான் அவதாரஸ்தலம் என்பதற்கு என்னென்ன ஆதாரங்கள் உள்ளன என்பதையெல்லாம் தொகுத்து திரு வி வி சுவாமிநாதன் அவர்களிடமும் தேவையான அரசு அதிகாரிகளிடமும் சமர்ப்பித்தனர். இதே வேளையில் திருவாளர் ரஜினிகாந்த் அவர்களின் நடிப்பில் அவரது 100வது படமான ஸ்ரீ ராகவேந்திரர் என்னும் திரைப்படம் தயாராகி கொண்டிருந்தது. அந்த திரைப்பட குழுவும் ஸ்ரீ ராகவேந்திரரின் அவதார ஸ்தலம் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தது. திரு வி வி சுவாமிநாதன் அவர்களின் பெரும் முயற்சியினால் இந்த புவனகிரிதான் ஸ்ரீ ராகவேந்திரரின் அவதார ஸ்தலம் என்கின்ற அரசாணை, அரசு சான்றிதழ் 20/4/1984 தேதி அன்று வெளியிடப்பட்டது. திரைப்படத்திலும் புவனகிரி என்றே கூறப்பட்டது. இதன் பின்னர் பக்தர்களின் வருகை புவனகிரிக்கு மிகவும் அதிகரித்தது. ஸ்ரீ ராகவேந்திரர் பிறந்த இல்லத்தை, பழமையான இல்லத்தை ஏன் புதிய நினைவாலயமாக நிர்மாணிக்க கூடாது என்கின்ற எண்ணம் மீண்டும் பலருக்கும் ஏற்பட்டது. இதன் பலனாய் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்தன என்பதை கூறுவதற்கு முன் புவனகிரியை ஒரு வலம் வருவோம். அதைத் தொடர்ந்து சிதம்பரம் புவனகிரியே ஸ்ரீ ராகவேந்திரரின் அவதார ஸ்தலம் என்பதற்கான ஆதாரங்களை காண்போம்.